हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापरेवा शरणम शरणाले महापरेवाडिन गुरु वंदनम அன்று என்னை காஞ்சிக்கு அழைத்து ஆட்கொண்டாய். உன்னை ஸ்தூலத்தில் தரிசித்தேன். இன்று சரணாலயத்தில் கோவில் கொண்டுள்ளாய். உன்னை சூக்ஷ்மத்திலும் தரிசிக்கிறேன். குரு பூஜையை என் கையில் கொடுத்து உலகிற்கு கொடு என்றாய். கல்யாண குணங்களை கற்றுக் கொடுத்து உலகத்திற்கு கற்றுக் கொடு என்று பணித்தாய். இன்று ஒரு புதிய சமுதாயமும் கலாச்சாரமும் மலர்வதை என்னால் உணர முடிகிறது. பெரியவா, ஒரு கையில் உன்னை பிடித்திருக்கிறேன், கையிலும் தோள்களிலும் ஆத்மாக்களை சுமந்து கொண்டு நடக்கிறேன். பெரியவா, எனக்கு ஒரு ஆசை, இலக்கை அடைந்து திரும்பி பார்க்கையில் உன் பின்னால் இந்த உலகமே நிற்க வேண்டும். கைலாயமும் நீ, வைகுண்டமும் நீ. இது போதும், ஜென்மத்தின் இலக்கை அடைந்து விட்டேன். உன் தாமரை பாதங்களுக்கு என் நமஸ்காரங்கள். உன் காலடியே கதி. ஜிஆர் மாமா, நமஸ்காரம். பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். இன்னைக்கு அனுஷம் தினம். எல்லா பக்தர்களுடன் சார்பில் மகா பெரியவாளுக்கும் நமது மதிப்பிற்குரிய ஜிஆர் மாமாவிற்கும் அனுஷதின் நமஸ்காரங்கள். நமஸ்காரம் சவிதா. நமஸ்காரம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். முதல் முறையாக மகாபெரியவ அனுகிரகத்துடனும் மாமாவின் ஆசீர்வாதத்துடனும் உங்கள் சவிதா முரளிதரும் சௌமியாவும் உங்கள் சௌமியாவும் இணைந்து வழங்கும் ஒரு சிறப்பு காணொளி. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி சவிதா. அதாவது நம்ம மகாபெரியவால வந்து ஸ்தூல ரூபத்துல இருக்கும் போது எத்தனையோ விதத்துல அனுபவிச்சிருக்கா, எல்லா எத்தனையோ பேர் அனுபவிச்சிருக்கா, நம்மளும் அதெல்லாம் கேட்டு கேட்டு அனுபவிச்சிருக்கோம். விண்ணை தொடும் அதிசயங்கள் சூக்ஷ்ம ரூபத்துல இன்றளவும் நாம் அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். மகாபெரிவாளுடைய சூக்ஷ்ம ரூப அதிசயங்கள்னு இட்ஸ் சோ மெனி கவுண்ட்லெஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் தட் வி ஆர் விட்னஸிங் எவ்ரி சிங்கிள் டே. அண்ட் மாமா வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மெயினா வந்து பெரியவா மாமாக்கு ரீசண்டா ஒரு உத்தரவு கொடுத்துருக்கார், அத பத்தி பேசணுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு ஒரு பாஸ் என்ன சொல்ல போறா மாமா அப்படி அடுத்துன்னு சொன்ன நினைக்கும் பொழுது இந்த வீடியோவை நீயும் சவிதாவும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு மாமா சொன்னா. சொன்ன உடனே சவிதா, ட்ரஸ்ட் மீ, ஐ வாஸ் ஒன்லி ரிமெம்பரிங் யுவர் வேர்ட்ஸ். நீங்க சொல்லவே இல்லையா எப்பயுமே சௌமியா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, நானும் சவிதாவும் சேர்ந்து ஒன்னா செய்யறது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னா பண்றோம் அப்படிங்கிறது, இதுவும் மகா பெரியவாளுடைய ஒரு அற்புதம் தான். சவிதா, நான் வந்து மாமாவோட கைங்கரியம் பண்ணும்பொழுது மாமாவை பார்க்கும் பொழுது நான் சொன்ன நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சூக்ம ரூபத்துல பெரியவாளுடைய அற்புதங்களை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாமா நமது மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய நமது ஜிஆர் மாமாவே வந்து மகா பெரியவாளுடைய ஒரு வாழும் அற்புதம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் எப்பயுமே மாமாவை பார்க்கும்போது இல்லையா? பிகாஸ் யூஸ்வலா பார்த்தேன்னா டிவோட்டிஸோட லைஃப்ல வந்து ஒரு அற்புதங்கள் நடக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா வாழ்க்கையே அற்புதம் ஆயிடுது அப்படின்னா அது நம்ம மாமாவுக்கு, மாமாவோட வாழ்க்கையே வந்து அப்படி ஒரு அற்புதமாக பெரியவா வந்து மாத்தி கொடுத்தார் அப்படிம்பார். மாமா சொல்லுவார், கம்ப்ளீட்லி அ டிரான்ஸ்ஃபார்ம் பர்சன், ஐ எம் நோ மோர் தட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாரு. கர்ப்பம் படாம கர்ப்பத்தீட்டு படாமல் மறுவாழ்க்கை அப்படின்னு மாமா சொல்லுவா இல்லையா, அது வந்து ஒரு பெரிய அற்புதம் மாமாவுடைய வாழ்க்கை இல்லையா? அது வந்து அற்புதம். முதல்ல பார்த்தேன்னா வந்து பல விஷயங்கள் யோசிப்போம் மாமாவை பார்க்கும்போது. ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ரைட், மாமாவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து மாமா ஸ்ட்ரோக் வந்ததே, மாமா இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு தோணும். இரண்டு ஸ்ட்ரோக், ஹி சஃபர் டூ ஸ்ட்ரோக்ஸ். டீச்சர் கூட சொல்லுவா இந்த மாதிரி மாமா ரெண்டு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறமா தவழ்ந்துட்டே வருவா அப்படின்னு சொல்லி. மாமாவில நடக்க முடியாது, எழுந்துக்க முடியாது, தன்னுடைய அன்றாட காரியங்களுக்கு கூட வந்து மற்றவாளை டிபெண்ட் பண்ணினா மாதிரி ஒரு சூழ்நிலை, அதை அப்படியே மாற்றி போட்டு இன்னைக்கு மகா பெரியவா மாமா கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிண்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மாமா கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிண்டா லைஃப்ல நம்மளுக்கு எல்லா கஷ்டங்களும் சிரமங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் மாமாவை சார்ந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கா பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா சவிதா? ஹவு மெனி டிவோட்டிஸ் இல்லையா, எவ்வளோ எவ்வளோ டிவோட்டிஸ் எவ்ரி டே தே வாண்ட் டு ஜஸ்ட் ஹியர் டு மாமா.
நினைப்பேன் அதே மாதிரி பார்த்தேன்னா வந்து அவருடைய அடுத்த பெரிய அற்புதம் பார்த்தேன்னா த டாக்டர்ஸ் கேவ் அப் மெடிக்கலா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மவுத் கேன்சர் வாஸ் கன்ஃபார்ம் ஃபார் ஹிம் வாயில ஒரு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வச்சுட்டு இருக்கார் அந்த ரிப்போர்ட்டை பெரியவாள்கிட்ட காமிக்கும் பொழுது பெரியவா சொன்ன விஷயம் என்ன அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை தூக்கி வைடா உனக்கு ஒன்னும் கிடையாது உன்னை காயத்ரி சொல்ல சொன்னதே அதுக்காக தான் நான் அப்படி விட்டுடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த புற்றுநோயை மாயமாக்கினது மகா பெரியவா பண்ணின ஒரு பெரிய விஷயம் இல்லையா மாமாக்கு எப்பேற்பட்ட அற்புதம் அது மாமாவோட வாழ்க்கையில சவிதா இல்லையா he still holds that medical report with him எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு பட் he பெரியவா has defied each and every report and today mama is a living walking miracle மாமாவே ஒரு miracle மாமாவே ஒரு மிராக்கிள் அர்த்தமா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு மிராக்கிள் வந்து அந்த ஒரு விரல் அற்புதம் மாமாவுடைய ஒரு விரல் அற்புதம் மூணு புத்தகம் இந்த ஒரு விரல்ல டைப் பண்ணி முடிச்சு நாலாவது புத்தகத்தை எழுதிட்டாரு மாமா கிட்ட பேசும்பொழுது வந்து மாமா உங்களுக்கு கை வலிக்கிறதா கால் வலிக்கிறதாங்கிறத விட நான் மாமா உங்களுக்கு விரல் வலிக்கிறதா அப்படின்னு கேட்கிறேன் நான் ஏன்னா அந்த ஒரு விரல் அற்புதம் ஓயாம அந்த ஒரு விரல்ல டைப் பண்ணிட்டே இருக்கு இப்ப நாலாவது புத்தகத்தை எழுதிட்டு இருக்கா மாமா மாமா சொல்லுவா எனக்கு ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு எல்லாம் ஒரு ஞானமே கிடையாது அப்படின்பா அதையும் தாண்டி டீச்சர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மாமாவால அத்தனை நேரம் உட்கார்ந்து எழுதக்கூடிய ஒரு பொறுமையே இல்லாத மனுஷர் டி மாமா அப்படின்னு அப்பேற்பட்ட ஞானம் இல்லைன்னு சொல்ற மாமா இல்ல பொறுமை இல்லை அப்படிங்கிற எல்லாவற்றையும் மாற்றி இன்று வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கா நாலாவது புஸ்தகம் மாமா எழுதிட்டு இருக்கான்ற ஒரு விஷயம் அதையும் மேல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவாளுடைய அருளோட மாமா கிட்ட இருந்து வர ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து நம்ம ஆத்மாவை எழுப்பி விடுகின்ற ஒரு எழுத்துக்களாகவே இருக்கு இட் இஸ் அ ஸ்டோல் ஸ்டிவரிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ரீட் மாமாஸ் புக்ஸ் அவ்வளோ ஒரு அற்புதமான புத்தகங்கள் அவ்வளோ அற்புதமான எழுத்துக்கள் மகா பெரியவா பாதையில இப்ப எழுதின எழுத்துக்கள்லாம் கூட சொல்லுங்களேன் நீங்க உங்க குரல்ல வாசிச்சாலே என்ன ஒரு பிரமா சிம்பிள் திங் என்ன வெரி சிம்பிள் வே அதை விட பியூட்டிஃபுல்லா சொல்லவே முடியாது ஆனா அது போய் அதை படிக்கட்டும் அப்புறம் நமக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜஸோ ஃபோன் கால்ஸோ இன்னைக்கு எனக்கான மெசேஜ் கிடைச்சிடுது அப்படின்னு டிவோட்டிஸ் சொல்றது தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் ஹேப்பன்ஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இல்ல சோ அந்த மாமாவோட இந்த ஒரு விரல் அற்புதம் அதுவும் மகா பெரியவாளுடைய சூக்ஷ்ம ரூப அற்புதம் அதுவும் ஒரு பெரிய அற்புதம் அடுத்து இப்ப நீங்க சொன்னேன் இல்ல சவிதா குரு பூஜை என்னும் அற்புதம் இல்லையா எல்லாரும் இந்த கலியின் விகாரங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாளே இந்த ஜனங்கள்லாம் எப்படிதான் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வருதுன்னு மாமா ஓயாம பெரியவாழ்த்த அழும்பொழுது பெரியவா வந்து இவாளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டாமா அப்படின்னு சொல்லி உனக்கு குரு பூஜை என்னும் பெரும் பொக்கிஷத்தை தருகிறேன் அதை நீ மக்களுக்கு எடுத்துட்டு போ அந்த குரு பூஜை வந்து அவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உண்டாக்கும் அவளை இந்த கலியின் விகாரத்திலிருந்து மீட்டு எடுக்கும் சொல்லி இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பார்க் ஐ எம் கிவிங் இட் இல் கேட்ச் லைக் எ ஃபாரஸ்ட் ஃபயர்னு பெரியவாழ்த்த பெரியவா வந்து மாமாட்ட கொடுத்தது அந்த குரு பூஜை ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியல திருப்பி மாமாட்ட உத்தரவு வாங்கணுமா யூ கேன் டூ இட் ஆன் ஆல் பாசிபிள் தேர்ஸ்டேஸ் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கா சோ மெனி ஃபேமிலிஸ் கண்டிப்பா அந்த குரு பூஜை விஷயம் வந்து ஒரு அற்புதம் அதையும் பார்த்தோன்னா இப்ப ரீசெண்டா மாமா வந்து அவருடைய ஈரோட்ல அவர் பிறந்த வீட்டோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாருன்ட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ஐ வாஸ் சோ அமேஸ்ட் அட் தட் சவிதா சோ அமேஸ்ட் அட் தட் அது பார்த்தேன்னா மாமாவுடைய ஈரோட்ல பிறந்த வீடு 170 ஆண்டுகள் 170 இயர்ஸ்க்கு அப்புறமா இட் ஜஸ்ட் இஸ் இன்டாக்ட் அதாவது யூஸ்வலா பார்த்தேன்னா பெரிய லெஜண்ட்ஸோட வீடு இல்ல ஒரு பெரிய ஞானிகள் அந்த மாதிரி இருந்தா தே ஹேட் கிரேட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வீட ஒரு மான்யூமெண்டா நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி பாத்துருக்கோம் 170 ஆண்டுகள் ஈரோட்ல அந்த வீட டச் பண்ணாம அதே மாதிரி இருக்குன்னா சூக்ஷ்ம ரூபத்துல பெரியவா மாமாவும் பெரிய ஞானி தான் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துரைத்த மாதிரி இருந்துதான் அந்த வீடை பார்க்கும் பொழுது அப்படியே அன்டச் அந்த மாமாவோட பிறந்த அந்த வீடு மாமாவின் வருகைக்காக இன்றளவும் காத்திருப்பதும் ஒரு பெரிய அற்புதமாக தான் எனக்கு தோணிது சரிதான்
such a beautiful thing. I thought we should request Mama to see if we can include that video for devotees on the. It takes us back into the time. And the video, and the video, the video, and the pictures, all that. இன்னும் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு வீடு இந்த ஈரோட்ல இருக்கு நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. சவிதா மாமா வந்து பின்பக்கமா ஜன்னல் பக்கமா கைய விட்டு சாதம் வாங்கிப்பேன்லாம் எங்க இருக்கு மாமா எகிரி குச்சி ஓடின அந்த வாசல் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அங்க இருக்கு. சோ அந்த ஈரோட்டு வீடை பாக்கும்போது கூட மகாபிரிவா இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்கா, 170 வருஷமா இந்த வீடு அப்படியே இன்டாக்டா வச்சிருக்கானா, இவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னு தோணிது. அப்புறம் பார்த்தேன்னா வந்து நம்ம நிறைய எல்லாருக்குமே டிவோட்டிஸ்க்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருக்கு. ஃபார் சம் ரீசன் வி ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் டிஸ்டர்பன்சஸ் ஆல் த டைம், மோஸ்ட் டைம்ஸ் வி ஹாவ். அதையெல்லாம் எடுத்துட்டு மாமாவை பார்க்க சரணாலயத்துக்கு வரும்பொழுது மகா சொல்லியிருக்காளே, உன்னோட கர்மாக்கள் கழியும் காலத்துலதான் நீ சரணாலயத்துக்கு வருவேன், கர்மாக்கள் கழிந்திருந்தா இல்ல கழியும் நேரத்தில் தான் நீ சரணாலயத்துக்கு வருவேன், சரணாலயத்துக்கு வரும்பொழுது உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிந்து விடும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொன்னது. சோ அந்த மாதிரி கர்மாக்களை கழித்து மனசாந்தியையும் அமைதியையும் கொடுக்க வல்ல மாமா சொல்லியிருக்கா இல்லையா, இது கோயில் அல்ல சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி மகாபிரிவா நமது ஜிஆர் மாமா வழியாக இந்த சரணாலயத்தை அமைத்து கொடுத்ததும் ஒரு பெரிய அற்புதம். அந்த மாதிரி மாமாவோட லைஃபே ஒரு அற்புதம் தோணும் எனக்கு. இந்த அற்புதம் மாமாவோட லைஃப்ல நிகழறதுக்கு மாமா வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. என்னன்னா, beyond all the adversities that were happening in his life, he was holding to Priyava. Priyavala thavira minji eduvume illa, absolute melting devotion and implicit faith appadina namakkella mama face pannuvar. Adu avar preach pandradhukku munadi avar practice pannirukkar kandipa. Adu practice pannadanaala avarku ellame vaalkaiyila vande oru arpudhamave amanjirukku appdin thonadhu illaya kandipa. அதுல இந்த இதுல வந்து லைக் மகா பெரிவாளின் பாதையிலே ஜிஆர் மாமா அப்படின்னு சொல்றச்ச குரு வந்தனம் அப்படிங்கறதே வந்து ஆல் தி மிரக்கிள்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் மகா மாமாஸ் லைஃப் வித் தி கிரேஸ் ஆஃப் மகா பெரிவா, அது வந்து அப்படியே மாமா அந்த குரு வந்தனத்துல இஸ் கிவன் இட் இன் அ நட்ஷெல். அதுல அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லைன், நீ என்னை அன்று காஞ்சியில் ஆட்கொண்டாய், நான் உன்னை ஸ்தூலத்தில் தரிசித்தேன் அப்படிங்கிறது வந்து அதை பத்தி வால்யூம் ஒன்ல மாமா எழுதியிருக்கா. அது என்ன அமேசிங்னா, அன்னைக்கு நைட் வந்து மாமா வாஸ் சோ ரெஸ்ட்லெஸ், ஹீ டிசைடட் லைக் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியது இது என்னுடைய கடைசி இரவு என்று அப்படிங்கிறார். எனக்கு வாழ வழி தெரியவில்லை, சாக துணிவில்லை, ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு ஐ ஹேட் அன் இன்ட்யூஷன் தட் திஸ் இஸ் மை லாஸ்ட் நைட் அப்படிங்கிறார். அண்ட் விதின் அ ஃபியூ அவர்ஸ் மகா பெரிவா வந்து நீ உடனே காஞ்சிக்கு கிளம்பிவான்னு சொல்லி, அப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, வி ஆல் நோ வாட் ஹேப்பன். எனக்கு என்ன தோணும்னா, இது என்னுடைய கடைசி இரவு என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியதுன்னு மாமா சொல்றாரு இல்லையா. ஆமா, அது வந்து மாமா வாக்கு மகா பெரிவா வாக்கு. அதுக்கப்புறம் அந்த நைட், அந்த டார்க்னஸ் தட் வி அசோசியேட் வித் நைட், அது வந்து மாமாவோட வாழ்க்கையிலிருந்து டோட்டலா போயிடுது. Wonderful Savita, wonderfully stated. That is my interpretation. Not only that, right? மாமாவுடைய லைஃப்ல டார்க்னஸ் போயிட்டுன்னு ரொம்ப அழகா சொன்னேன். மாமா ஹஸ் பிகம் த டார்ச் பேரர் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கிவ் லைட் டு ஆல் தி நியூ லைஃப் டு அ லைஃப் இல்லையா. சோ தி டார்க்னஸ் ஹஸ் கான், அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லி டோல்ட் சவிதா. யா, இதுல என்னன்னா வந்து மகா பெரிவா வந்து இப்ப மாமா மூலமா தனக்கு தன்னுடைய வாழ்நாள்ல அவர் பண்ணிட்டு இருந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி மாமாவை சூஸ் பண்ணி மகா பெரிவாளுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்களை எல்லாம் இப்ப மாமா மூலமா நடத்தின்னு இருக்கா. வேத ரட்சணம், கோ சம்ரக்ஷணம், ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு, மருத்துவம், கல்வி, கோஷாலை, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு மகா பெரிவா கைங்கரியத்தை எடுத்து அது போக்கஸ் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. பிரம்மமூர்த்த சம்பாஷணைகள்ல மகா பெரிவாவும் மாமாவும் என்னெல்லாம் பேசிக்கிறாங்கிறத நம்ம நிறைய நம்ம கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. Those we interact with Mama closely, இன்னைக்கு பிரம்மமுத்தத்துல பெரியவா எப்படி சொன்னாமா அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டன்ட் டிஸ்பிலீஃபோட வி ஹவ் சீன் தோஸ் திங்ஸ் ஹேப்பனிங் வித்இன் அ ஃபியூ அவர்ஸ். நம்ம சரணாலயம் வந்த கதையே அப்படிதான், பிரம்மமுத்தத்துல மகா பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணிட்டேன்டான்னு சொல்றதுக்கும் ஒரு ஃபியூ அவர்ஸ்ல வந்து அந்த சரணாலயத்துடைய ஒரு கீஸே மாமா கையில வந்துடுத்து அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயம் வி ஆர் சோ யூஸ் டு இட் நவ். பட் பெரியவா என்ன சொல்றா மாமான்னு கேக்குற அளவுக்கு நம்மளும் வந்து வி ஆர் சோ யூஸ் டு இட்.
மாமா பெரியவா இருக்கேன்னு சொன்னா அது கேட்டேடான்னு நம்ம சொல்ற அளவுக்கு வந்து இட் ஹஸ் பீன் அ டெய்லி இன்ட்ராக்ஷன் வித் மாமா அண்ட் வாட் எவர் மகா பெரியவா சேஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஸோ அதுல வந்து இப்போ இந்த வேத ரட்சணம்ங்கிறது நம்ம ஆத்தூர் வேத பாடசாலையோட சேர்ந்து திரு காமக்கோட்டி அவர்களுடைய அமேசிங் டூ டிகேட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் இன் இந்த வேத என்னென்னலாம் மகாபரிவா சொன்னார் அதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு அது மாமாவோட நம்ம எல்லாம் ஒரு சனி பிரதோஷம் மன்னிக்கு அந்த ஆத்தூர் வேத பாடசாலாவுக்கு போனது வந்து மகாபரிவா அனுகிரகமும் அந்த நம்ம மகா குருவோட ஆசீர்வாதமும் இல்லாட்டி நம்மளால நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது I used to travel before this pandemic. அது வந்து அப்போ வந்து ஐ ஹேப்பன் டு பி இன் சென்னை அண்ட் மாமா அங்க வரையான்னு கேட்டு நம்ம வந்து அந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு வேதம் கத்துக்கிற அத்தனை குழந்தைகளும் வேத கோஷம் முழங்க சொன்னப்போ நம்ம எல்லாம் அந்த பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினோமே அந்த குழந்தைகள் அங்க அந்த மாமா வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பிளெஸ் பண்ணி அந்த பிரதோஷ கால பூஜை அபிஷேகம் அதையெல்லாமும் பார்த்துட்டு அந்த மாமா வந்து மகாலட்சுமியோட அம்சம் மகாபெரிவாள் மகாலட்சுமி அம்சம் மாதிரி வேறவர் ஹி கோஸ் ஐஸ்வர்யம் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இந்த கருணா வருணாலயதான் அப்படி வர்ஷிக்கிறது தான் மாமா போன இடமெல்லாம் அப்படித்தான் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து காமக்கோட்டி சாரோட சேர்ந்துட்டு எத்தனை விஷயத்த இந்த வேதம் எட்டர்னல் வேதரக்ஷா கேம்ப்ஸ் அப்புறம் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்கறது ஆன்லைன் கிளாஸஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் எத்தனை விஷயங்கள் அவ அங்க இருக்கிற வித்யார்த்திகளை வச்சு பண்ணிண்டு அதை வந்து மாமாவும் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் வந்து இது பண்ணிண்டு இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து இதை வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆகிற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப மனப்பா இது பண்ணிட்டு இருக்கான் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் பிகாஸ் டூ டேக்கேட்ஸா காமகோட்டி சார் பண்றதுங்கிறது வந்து அமேசிங் அங்க இருக்கிற அந்த கோஷாலையும் அந்த குழந்தைகளும் அந்த எஃபர்ட் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹி ஹஸ் புட் மகா பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா அவருக்கு இருக்கிறதுனாலதான் மாமாவோட சம்பந்தம் அங்க வந்து சரியான இடத்துல மாமாவை வந்து அங்க அனுப்பியிருக்கா அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் ஹியூமிலிட்டி பர்சனிஃபைட் மாமா காமகோட்டி சார் ஆகட்டும் நான் லீடு நீ லீடு கிடையாது அவர் வந்து அப்படியே தேட் சண்டர் டோட்டலி டு ஈச் அதர் தே ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் ஃபார் வாட் தே ஆர் டூயிங் அண்ட் திஸ் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் மகா பெரியவா டிவோட்டிஸ் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொம்ப பியூர் சோல்ஸ் ரொம்ப கமிட்டட் சோல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் மாமாவும் வந்து he has a lot of plans which later Soumya will share with the devotees about Goshala and other things and அதுக்கப்புறமா வந்து இந்த ஏழை குழந்தைகளோட கல்வி அதுக்கானது அப்புறம் இந்த கோவில் புனருத்தாரணம் hundreds of temples are really in need of it அண்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சங்கரன் மூலமா மகாபெரிவா வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த திருமேற்றளி பிரம்மநந்தீஸ்வரர் கோவில் அங்க நம்ம மாமாவோட போயிட்டு வந்ததே ஒரு ஆல்மோஸ்ட் 8 to 10 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் மாமா வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹோம் அண்ட் அது வந்து மகாபெரிவா ஆசீர்வாதத்தோட நம்ம அந்த திருமேற்றளி கோவிலுக்கு போனது அங்க நடந்த அற்புதங்கள் அதெல்லாம் வந்து யூ ஹவ் ஆல்ரெடி ஷேர்ட் இட் வித் யூடியூப் அது வந்து அந்த மகாபெரிவாளோட அனுகிரகத்தோட ரொம்ப சீக்கிரமே அது என்னென்ன கிளியரன்ஸ் எல்லாம் வரணுமோ வந்து இந்த டெம்பிள் ரெனோவேஷன் சீக்கிரமா முடிஞ்சு நம்ம எல்லாரும் நேர்ல போய் அந்த கும்பாபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட ஒரு பிரார்த்தனை மாமா கிட்டேயும் மகாபெரிவா கிட்டேயும் அண்ட் அலாங் தி சேம் லைன்ஸ் அரக்கோணம் பக்கத்துல ஒரு 2000 இயர் ஓல்ட் சோலா டைனாஸ்டி டெம்பிள் திருமாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு அந்த கோவில் வந்து கொஞ்சம் க்ஷீணமான நிலைமையில இருக்கிற இம்மிடியேட்டா வந்து அங்க ஹெல்ப் வேண்டி இருக்குங்கிறது வந்து கேம் டு மாமாஸ் நோட்டீஸ் அண்ட் மாமா வந்து த்ரூ த ட்ரஸ்ட் ஹி ஹஸ் டிசைடட் டு அடாப்ட் த டெம்பிள் ஃபார் 1 இயர் 1 இயர்க்கு அதை அடாப்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஹெல்ப் மாமா அனுப்பியாச்சு அங்க இருக்கிற அத்தனை விக்கிரகங்களுக்கும் ஒரு வஸ்திரம்ல இருந்து ஒரு பிரசாதம்ல இருந்து என்ன திரியில இருந்து என்னென்னலாம் ஒரு நாளைக்கு வேணுமோ எல்லாமே பண்ணி இப்போ 1 இயர்க்கு மாமா கமிட் பண்ணிட்டு இருக்கா அண்ட் ஹி ஹோப்ஸ் வித் மகா பெரிவாஸ் கிரேஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் இன் தி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சவிதா ட்ரஸ்ட்ல நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் போடுறோம் 1000 ரூபாய் போடுறோம் என்ன இருக்கோ இந்த மாசம் நம்ம டெபாசிட் போகுது இந்த மாதிரி கைங்கரியத்துக்கெல்லாம் போறது இல்லையா மாமா சொல்ற மாதிரி அந்த திருமாலீஸ்வர் கோவிலை பத்தி அந்த ஒரு PDFல பார்த்தா தச அவதாரங்கள்லயும் மகாவிஷ்ணு வந்து
ஈஸ்வரருக்கு கோ இது பண்ணி ஈஸ்வரரை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காரு. தசாவதாரத்திலையும் அதுல இந்த 10வது அவதாரம் இன்னும் கல்கி அவதாரம் வரலை. இருந்தாலும் மகாவிஷ்ணு கல்கீஸ்வரர்னு காஞ்சிபுரத்துல ஒரு கோவில ஏற்கனவே கல்கீஸ்வரர் ஸ்தாபனம் பண்ணி அவருக்கு உண்டான எல்லா மரியாதையும் பண்ணியாச்சு அப்படிங்கறதும் அந்த இதுல வந்து மாமா சொல்லியிருக்கா. அது அந்த இவர் சொல்லுவார், மகாபெரிவா சொல்ற மாதிரி அந்த சைவ வைஷ்ணவ வேதமே இல்லாத இந்த ஒரு அத்வைத்தம் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். அண்ட் இங்க வந்து திருமாலீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து அந்த மாதவன் வந்து பண்ணின ஸ்தல புராணம், அது வந்து அது அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து வி வில் பி ஷேரிங் இட் ஷார்ட்லி. அவ்வளவு அற்புதமான ஒரு கோவில், ரொம்ப பழமையான கோவில், சோழா டைனாசிட்டியோட கோவில், அதெல்லாம் கேட்டு அப்படி ஒரு ஹெரிட்டேஜ்ல இருக்கிற ஒரு டெம்பிள் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்படவில்லை. இன்ஃபேக்ட் ஒரு கோவில் கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஒவ்வொரு இந்துவோட இதுவும் அதுவா தான் இருக்கும். அந்த மகாபெரிவாவும் இதுக்காகத்தான் ரொம்ப பாடுபட்டா, அதை வந்து மாமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இந்த கோவில் தவிர நங்கநல்லூர்ல வந்து ஒரு 6 கோவில் really really in very bad shape which really needs help. ஒரு என்ன திரியில இருந்து ஒரு விளக்கு ஏத்துறதுக்கான ஒரு பேசிக் இதுல இருந்து வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கோவிலை ஐடென்டிஃபை பண்ணி மாமாவோட நோட்டீஸ்க்கு வந்தத அதுவும் வந்து ட்ரஸ்ட் மூலமா மாமா பண்ணிட்டு இருக்கா. இந்த கோவில் புனருத்தாரணம்ங்கிறதும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு இது கொடுக்கறது சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மகாபெரிவாக்கு இருக்கிற மாதிரியே மாமாக்கும் இட் இஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அண்ட் அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி டியூ டு திஸ் பேண்டமிக் நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை விஷயத்துல பிரச்சனைகள் வந்து குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவள்லாம் மாமாவை வந்து அப்ரோச் பண்ணி பல குழந்தைகளுக்கு மாமா வந்து ஹி ஹேஸ் ஸ்டார்டட் ஹெல்பிங். அண்ட் நிறைய பேருக்கு இந்த இந்த அகாடமிக்கு இருக்கான ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இப்போ மாமா வந்து பண்றத வந்து வி கேன் கீப் யூனோ டாக்கிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். பட் அதுக்கு முன்னாடி வந்து த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் விச் யூனோ மாமா வாண்ட்ஸ் அஸ் டு டூ ஐ வாண்ட் யூ டு கோ அஹெட் சௌமியா. தேங்க்யூ தேங்க்யூ சவிதா. அதாவது எவ்வளவோ விஷயங்களை மாமா வந்து சொல்றோம் இல்லையா, ஒரு 17 மணி நேரம் 18 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் மகாபிரிவா எனக்கு ஸ்ட்ரென்த் தரா, நீங்க டிவோட்டிஸ் எல்லாம் என் பின்னாடி இருக்கேன், எனக்கு என்னம்மா குறை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருக்கா மாமா. சைலண்டா இத்தனை விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல டிவோட்டிஸ் ஆனா நம்ம எல்லாருக்கும் இதுல ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறா பெரிய மாமா பெரியவா வழியா அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மாமா சொன்னா சவிதா, அதாவது வந்து இந்த மாதிரி தொடர் அற்புதங்கள் மாமாவோட வாழ்க்கையை பத்தி பார்த்தோம், எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்ப ரீசண்டா பெரியவா பிரம்ம முகூர்த்த வேளையில மாமா கிட்ட பேசும் பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யுகங்களை தாண்டி நான் உனக்கு கத்து கொடுத்த விஷயங்களை அனைவரும் அறியும் வகையில் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுகங்களை தாண்டி உனக்கு நான் கத்து கொடுத்த விஷயத்தெல்லாம் அனைவரும் அறியும்படி எடுத்துட்டு போ அப்படின்னு பெரியவா மாமா கிட்ட சொல்லியிருக்கா. நமக்கு மாமாவை தெரியுமே, மாமா எதையுமே வந்து புரிஞ்செடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லையா. மாமா பெரியவாள்கிட்ட கேட்டிருக்கா, கண்டிப்பா பண்றேன் பெரியவா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு மாமா. பெரியவா சொன்னாலாம், நங்கநல்லூர் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம்டா, இப்ப இருக்க சரணாலயம் அதை விரிவுபடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. இப்ப இருக்க சரணாலயத்தை விரிவாக்கி ஆரோக்கியமான வருங்கால சந்ததியை உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். காணாம போன நம்முடைய கலாச்சாரத்தையும் தர்மங்களையும் யுகங்கள் தாண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளவு பெரிய விஷயம், சரணாலயத்தை விரிவுபடுத்த வேண்டும், எத்தனை பேரோட ஆசை சவிதா இது. கண்டிப்பா இல்லையா, நம்ம மாமாவோட எப்பவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம், அத்தனை பேர் வர்ற பக்தர்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் சௌகரியம் இல்லாம. மாமா இந்த விஷயத்த இந்த மாதிரி சரணாலயத்தை விரிவுபடுத்தி யுகங்கள் தாண்டி கலாச்சாரத்தையும் பண்பாடையும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் ஐ வாஸ் ஸ்டன்ட். ஏன்னா மெனி மெனி டிவோட்டிஸ் ஹேவ் திஸ் திங், அதுவும் ரீசெண்டா நம்ம வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஷேர்ட் அகாமடேஷனா இருக்கு, தரக்க முடியல அந்த இடத்த அப்படின்லாம் சொல்லும் பொழுது டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து நம்ம தனியா வச்சுக்க முடியாதா, தனி பில்டிங்க்கு வர முடியாதான்னு ரொம்ப ஆர்வமா கேட்டவாள்லாம் இருக்கா. நாங்களும் அதுக்காக ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொன்ன சில டிவோட்டிஸும் இருக்கா. பெரியவாளுக்கு நம்ம பிரார்த்தனை எல்லாம் காதுல விழுந்துருத்து போல இருக்கு. மாமா கிட்ட பிரம்ம முகூர்த்த சம்பாஷணை இல்ல, இந்த சரணாலயத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்ப மாமாவுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம எல்லாருக்குமே தெரியுமே பண்ணலாம் அப்படின்லாம்,
பிரிவா எப்படி பண்ண போறார் அதை, ஏன்னா நம்மளுக்கு இடமும் இல்ல பணமும் எதுவும் பெருசா இல்ல, ஆனா அதை பிரிவா மாமா சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த எண்ணத்தை கொடுப்பவர் நம்ம அவரே, வேற எங்கேயாவது எண்ணத்தை ஏற்படுத்தி அவளை நம்மளை இங்க கொண்டு வர போறதும் பிரிவாதான். அதனால ஹி ஹாஸ் அ பிளான் அண்ட் ஹி வில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தட் பிளான் அப்படின்னு மாமா சொல்லுவா. அப்ப மாமா கிட்ட அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கே மாமா, எவ்வளோ இன்னும் எனக்கு ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு சே, இது வந்து எப்பேற்பட்ட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கும் மாமா, எப்படி இருக்கு உங்களுக்குன்னு எனக்கு என்னம்மா தெரியவா, என்ன சொல்றாலோ அதை நடத்தின்னு போப்புறேன், அவருக்கு எப்படியோ அதை பண்ணிடுறேம்மா அப்படின்னு. அப்போ மாமா சொன்னா எப்படி இருக்கும் மாமா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டோம்னா, மாமா சொன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குமா, பெரியவா சொல்லியிருக்கா டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரிவா சரணாலயம் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் டெஸ்டினேஷன் நங்கநல்லூர். ஏன்னா அது க்ஷேத்திர பூமியாச்சே, அதனால எத்தனையோ புண்ணிய க்ஷேத்திரங்கள் அங்க இருக்கு, குருவாயூர்ப்பன் கோயில் இருக்கு, ஐயப்பன் கோயில் இருக்கு, அம்பிகை கோயில் இருக்கு, ஹனுமார் கோயில் இருக்கு, சத்யசாயி பாபா ஷிரடி சாயி பாபா, நீங்க நேம் எனி காட் காடஸ் அங்க வந்து நங்கநல்லூர்ல ஒரு க்ஷேத்திரம் இருக்கும். நங்கநல்லூர் வந்து அப்பேற்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரியவா சரணாலயம் அப்படின்னு உருவாக்குன்னு சொல்லியிருக்கா பாருங்க. என்ன சொல்லறது சவிதா, இந்த மகா பிரிவாளுடைய இந்த உத்தரவு வந்து நிஜமா நம்ம டிவோட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் மாமா சொல்ற மாதிரி மகா பிரிவா ஒரு விஷயத்தை சங்கல்பித்து விட்டால் இந்த பிரபஞ்சமே ஒன்று கூடி அதை நடத்தி விடும் அப்படின்பார். மகா பிரிவா சங்கல்பம் பண்ணியாச்சு, இந்த பிரபஞ்சம் சேர்ந்து அதை நடத்தி கொடுக்கறத வந்து அது எப்படி அன்போல்ட் ஆறுது அப்படிங்கறத நம்ம பிரமிப்போட பாக்க போறோம் அவ்வளவுதான். ஆமா எக்ஸாக்ட்லி. மாமா கிட்ட கேட்டோம் எப்படி இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மாமா சொன்னா அந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் அப்படிங்கிற அந்த மகா பிரிவா சரணாலயம் அதுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது ஒரு தனி பில்டிங்ல நம்ம இயக்கிக்கலாமா, அது ஒரு மல்டி ஸ்டோரேட் பில்டிங்கா இருக்கலாம் வித் லிப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா. மாமா சொன்னார் ஃபர்ஸ்ட் பெரியவாளுக்கு பிரம்மாண்டமான ஒரு பூஜை மண்டபம், மாமாக்கு மாமாவோட பிரம்மாண்டம் அப்படின்னா வந்து பெரியவா வந்து ஒரு பெரிய பிரம்ம வஸ்துன்னு போதே மாமாவோட கண்கள் எல்லாம் பெருசா என்ன பாத்திருக்கல சவிதா, மாமா பெரியவா ஒரு பெரிய பிரம்ம வஸ்துமா அப்படின்னு போதே மாமா வந்து அதை ரொம்ப சாகிச்சு சொல்லுவாரு, அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பெரியவாளை பத்தி சொல்லும்பொழுது. அப்ப மாமா சொல்றா அதுக்கு ஒரு பெரிய பெரியவாளுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு நல்ல ஒரு பூஜை மண்டபம் பண்ணணும், டிவோட்டிஸ் எல்லாம் உட்கார்ந்து மனக்கவலை எத்தனையோ இருக்குமா, ஆனா அவ இங்க சரணாலயத்துக்கு வந்தானா அவளுக்கு மனசாந்தி கிடைக்கணும், அவெல்லாம் உட்கார்ந்து ஒரு மெடிடேட் பண்றதுக்கு ஒரு மெடிடேஷன் ஹால் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல ஒரு சின்ன ஆன்மீக லைப்ரரி படிக்கணுங்கிறவ வந்து உட்கார்ந்து படிக்கலாம், ஸோ ஒரு ஆன்மீக லைப்ரரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கேட்கணும் இல்லையா, அதனால வந்து பாட்டு கச்சேரி பண்ணுறதுக்கோ இல்லை உபன்யாசங்கள் கேட்பதற்கோ அங்கே ஒரு சின்ன கன்சர்ட் ஹால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்களே கோஷாலா, கோஷாலா ஒரு சின்ன சிறிய கோஷாலா, ஏன்னா நம்மளோட ஆத்தூர் பாடசாலால பெரிய கோஷாலா இருக்கு, இந்த ஒரு சிறிய கோஷாலா இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பெரியவாள்கிட்ட இருக்கு. அதையும் தாண்டி பெரியவா சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துலயே வந்து ஒரு சிறிய வேத பாடசாலாவோட எக்ஸ்டென்ஷனும் வச்சுக்கலாம், நம்ம வேத பாடசாலா இருக்கு வேதமிட்டனல் கீழே பெரிய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, இந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரிவா சரணாலயத்தில் ஒரு வேத பாடசாலாவும் உருவாகும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பெரியவா சொல்லியிருக்கலாம் நீ வந்து அந்த வேத பாடசாலாக்கு உன்னோட அம்மா அப்பா பேரை வைன்னு சொல்லியிருக்கலாம். அம்மா அப்பா மேல மாமாக்கு என்ன ஒரு மரியாதை தெரியுமோ, டு கிவ் பக்தி, அதாவது பெரியவாளுக்கு கூட அவன் அம்மா அப்பா மேல ரொம்ப பக்தி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. கடைசி நாள் பெரியவா சித்தியார நாள் அன்னைக்கு கூட அவன் அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து வேண்டிண்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சவிதா. நம்ம மாமாவை பார்த்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் மாமா வந்து அவ அப்பா அம்மாவை வணங்காத நான்கிறதே கிடையாது, புஷ்பம் வச்சு அவளுக்கு ரெண்டு பேருக்கும் தலையை சாய்த்து நமஸ்காரம் பண்ணுவா மாமா எவ்ரிடே. அவ அம்மா அப்பா பேர்ல அந்த வேத பாடசாலை இருக்கும் அந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரிவா சரணாலயத்துல. ஜெயா சாரதி அவ அம்மா பேர் ஜெயா, அவ அப்பா பேர் சாரதி, ஜெயா சாரதி வேத பாடசாலான்னு அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த வேதம் கத்துக்கிற வித்யார்த்திகளுக்கு வேதத்துடன் ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் கல்வி நார்மல் கல்வியும் இருக்கும், சோ தட் தே கேன் லிவ் அ வெரி கிரேட் லைஃப் இன் த சொசைட்டி. சொசைட்டில ஒரு நல்ல லைஃப் அந்த வேதம் படிச்சவாளுக்கும் உருவாக்கி கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து அந்த வேதம் இட்டர்னலோட அப்செக்டிவ், அதை தொடர்ந்து அதுலயும் செய்யணும் அப்படின்னு மாமா சொல்லியிருக்கா. So, in the, you know, you can imagine how this whole thing is going to come up. அந்த இடத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஒரு நந்தவனம் இருக்கணும் கண்டிப்பா, நம்ம பெரியவாளுக்கு வேண்டிய புஷ்பங்கள்லாம் அங்கிருந்து பறிச்சு நம்மளால எடுத்துன்னு போய் பெரியவாளுக்கு வைக்க முடியும், அந்த மாதிரி ரொம்பவே அழகா அந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரிவா சரணாலயம் அமையும்னு பெரியவா சொல்லியிருக்காளாம். ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரு மகா பிரிவாளை கொண்டாடுவோம், நம்ம மனசிற்கு ஒரு அமைதியையும் சாந்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகா பிரிவா சரணாலயம் அமையும். நீங்க சொன்னேன் பாத்தீங்களா, பெரியவா சங்கல்பிச்சுட்டானா ஒன்று கூடி நடத்திடும் அப்படின்னு, பிரபஞ்சமே ஒன்று கூடி நடத்திடும். டெஸ்டினேஷன் நங்கநல்லூர்ல வரல மகா பிரிவா சரணாலயம் வந்து
இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் அ நியூ இயரா. ஏன்னா மாமா கிட்ட இதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் தெரியும், மகாபெரிவா சொல்லியிருக்கா ஆறு தீர்த்த தலங்கள்ல சரணாலயம் அமைய போறதுடா. அப்பா அந்த ஆறு தலங்கள்லயும் வந்து வேத பாட்டசாலை கோஷாலை எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவா ஏற்கனவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஸ்டாண்டர்ட் இஸ் கோயிங் டு பி சோ ஹை, திஸ் வில் பி த பெஞ்ச் மார்க் ஃபார் ஆல் த அதர் சரணாலயம் தட் மகாபெரிவா ஹஸ் பிளெஸ்ட் த்ரூ ஜி ஆர் மாமா. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன்லி த பிகினிங் ஆஃப் அ சேக்ரெட் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். சரணாலயம்ங்கிறது ஒரு செயின் ஆஃப் சரணாலயம்ஸ் வரப்போறது அப்படிங்கிறது மகாபெரிவா ஏற்கனவே மாமாட்ட சொல்லியாச்சு. அதுல முதல் சரணாலயம் டெஸ்டினேஷன் நாங்கநல்லூர். அண்ட் இது விஷயமா வந்து நீ வந்து பக்தர்கள் கிட்ட எல்லாம் நீ இதை பகிர்ந்துக்கோ அப்படின்னு மாமா சொன்னப்போ மகாபெரிவா மாமா கிட்ட சொன்ன ஒரு பிளெஸ்ஸிங், சௌமியாவையும் சவிதாவையும் சேர்ந்து இதை எடுத்துட்டு போக சொல்லு பக்தாள் கிட்ட இதை ஷேர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. முதல் தடவையா இந்த ஆசீர்வாதம் எங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய வரம், பெரிய கொடுப்பினை. அண்ட் இந்த விஷயத்துல வந்து மாமா வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் எவர் அப்பீல் டு த டிவோட்டிஸ் வந்து நம்ம மூலமா கொடுக்க சொல்லியிருக்கா. முதல் முறையாக இந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர்ல மகாபெரிவா சரணாலயம் அமைப்பதற்கு மாமா உங்களிடம் கையேந்துகிறார். இதுல வந்து நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் டிவோட்டிஸ் மூலமா வந்து நமக்கு நங்கநல்லூர்ல வி நீட் பிளேஸ் லேண்ட், இல்ல ஒரு பில்டிங், இல்ல இது ஒரு லாங் டேர்ம் லீஸ்ல வர மாதிரி, இல்லாட்டி இஃப் தெர் இஸ் சம் கவர்மெண்ட் லேண்ட் விச் கேன் பி ப்ரொக்யூர்ட் ஃபார் அ லீஸ் ஃபார் திஸ் பர்பஸ், எந்த விதத்துல முடிஞ்சாலும் இதை பற்றிய விஷயம் தெரிஞ்ச டிவோட்டிஸ் வந்து தாராளமா மாமா கிட்ட வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது மகாபெரிவா சங்கல்பம். இது யார் மூலமா எப்படி பெரியவா நடத்த போறாங்கிறது பெரியவா ஏற்கனவே டிசைட் பண்ணின விஷயம். ஆனா அதை வந்து அது ஒரு சரியான பக்தாள் கிட்ட அதை கொண்டு போய் ரீச் பண்ண வேண்டிய ஒரு கைங்கரியத்தை எனக்கும் சௌமியாக்கும் மகாபெரிவா மூலமா மாமா எங்களுக்கு கொடுத்துருக்கா. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் மெசஞ்சர்ஸ் மாதிரி நாங்க வந்து இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். So we need donations in the form of land or building or cash or kind, or we need a lot of volunteers who can connect us to the people who know that inga oru edam irukku enakku theriyum, I can contact those people and get in touch with gr mama. gr mama ku vandu inda moolama na ennala oru inda physical kaingariyam ennala panna mudiyum, enakku inda edathila ingala theriyum idha patti kekka mudiyum, edhaadu oru long term lease ku building irukku illa edam irukku nu therinja adha patti na mama kitta vandu solla mudiyum appdinu nenikiravanga andha maadhiri volunteers. ena நம்ம வந்து டொனேட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்த விட பெரிய டொனேஷன் வந்து அந்த சரீரத்தால செய்யற கைங்கரியம் கண்டிப்பா. அண்ட் அந்த கனெக்டிவிட்டி பிட்வீன் த பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு டூ அண்ட் ஆல்சோ, ஏன்னா மாமாவுக்கு வந்து நிறைய டிவோட்டிஸ் வந்து நாங்க என்னமாவது பண்ணணும் எங்களுக்கு சொல்லுங்கோ, நாங்க வந்து ஈஸ்வரன் கோவில் கட்டணும், எங்களுக்கு இந்த இடத்துல இடம் இருக்கு அதை நீங்க எடுத்துக்க முடியுமா, அங்க இருக்கிற எங்களோட ப்ராப்பர்ட்டி இல்ல வந்து நீங்க சரணாலயம் கட்ட முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாமா கிட்ட கேட்டுட்டே இருக்கா. ஆனா இந்த மாதிரி கேட்க கேட்க மாமாக்குள்ள வந்து அவளை பத்திய அவளோட சேஃப்டியை பத்திய ஒரு கவலையும் வருது. அதனால ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ண சொல்லியிருக்கா, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டூ திஸ் டொனேஷன் தயவு செஞ்சு பிளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பத்திரமாக சௌக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான திரவியம் எல்லாத்தையும் ரொம்ப நல்ல முறையில நீங்க வச்சிருக்கீங்களாங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டொனேட் பண்ற விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இத ரொம்ப எம்பசைஸ் பண்ணியிருக்கா மாமா. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டு இருக்கிறதுனால முதல்ல அதை வந்து என்ஷூர் பண்ண சொல்லணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் திஸ் டசன்ட் ஹாவ் ATG எக்ஸம்ஷன். ஏன்னா ஒரு சிலர் வந்து டொனேஷன் கொடுத்தப்போ இந்த ATG எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா நிறைய இடத்துல இந்த எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால இதுக்கும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணுவா. ஸோ மாமா வந்து ஈவன் பிஃபோர் தே ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் இட் அவள் இதை முதல்ல சொல்லிடணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் மாமா ரொம்ப எம்பசைஸ் பண்ண சொல்லியிருக்கா. நீங்க கொடுக்குற இந்த டொனேஷன்ஸ்க்கு வந்து ATG எக்ஸம்ஷன் இருக்காது. அண்ட் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு
உங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இருக்கா அப்படின்னு இந்த ரெண்டு விஷயமும் பண்ண சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படும், ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். மகாபிரேவா சொன்னது இந்த ஒரு லேண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து அதை எப்படி வந்து ஒரு சரணாலயத்துக்கு நம்ம எடுத்துக்கிறதுங்கிறதுல இருந்து, அப்புறம் அது எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்குன்றதை பார்த்து அதை சரணாலயமா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு கோஷாலைனா அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஒரு வேத பாட்டசாலை வர்றதுக்கோ, ஒரு நூலகம் வர்றதுக்கோ, ஒரு கான்சர்ட் ஹால் பண்றதுக்கோ, ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வந்து எந்த விதமாலாம் நீ உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ வி வுட் ரியலி லைக் யூ டு ரீச் அவுட் டு அஸ் ரிகார்டிங் திஸ் அண்ட் வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஊர் கூடி தேர் எடுக்கணும் அப்படின்னு மகாபிரிவா சொல்லுவா, அதே தான் மாமாவும் சொல்றா. அதுக்கு வந்து அது என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து சௌமியா வந்து அவங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க தனியா பண்ணுவாங்க, என்னோடது நான் பண்ணியிருக்கேன். இது மகாபிரிவா பிரம்ம முகூர்த்தத்துல சொன்ன விஷயம் ஜேஆர் மாமா கிட்ட, அவங்க ரெண்டு பேரையுமா சேர்ந்து பண்ண சொல்லு, அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து இதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்துட்டு போக சொல்லு, அண்ட் இதுல வர்றவா அத்தனை பேருமே ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி அது எல்லா மகாபிரிவா பக்தர்களுக்கும் தெரியும். ஒரு தனி ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது எல்லாம் மகாபிரிவா வந்து அவருக்கு அது அவர் ஏத்துக்க மாட்டார், ஏன்னா எல்லா பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கணும், அதோடைய அந்த புண்ணிய பலம் அவ எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது மகாபிரிவாளோட அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். அதையே தான் மாமாவும் சொல்ல சொல்லியிருக்கா. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ், தயவு செஞ்சு உங்களோட எல்லாமே கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா யோசனை பண்ண சொல்லியிருக்கா மாமா. அண்ட் ஏடிஜி எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு சொல்ல சொல்லியிருக்கா. எவ்வளவு வாலண்டியர்ஸ் வந்து உங்களால சரீரத்திலேயோ திரவியமாகவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் ஒரு சரணாலயம் மாமா சொல்ற ஸ்கேல்ல நடக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவைப்படும், அதுல உங்களால எந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு பர்டிகுலர் திங் எடுத்து நீ உங்களால கைங்கரியம் பண்ண முடியும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு தோணிச்சுன்னா பிளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அஸ் அண்ட் கிவ் டெல் இன்ஃபார்ம் அஸ் அபவுட் யுவர் வில்லிங்னஸ். எக்ஸலன்ட் சவிதா, அப்சல்யூட்லி. ஐ திங்க் மாமா ஹஸ் மேட் வெரி கிளியர் தட் பிஃபோர் யூ மேக் த டொனேஷன் யூ மேக் ஷுர் தட் யூ ஆர் செக்யூர்ட். ஒரு ஒரு உந்துதல்ல உடனே பண்ணாதீங்க, யோசிச்சு பார்த்து உங்களோட சேஃப்டியை பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சவிதா. முக்கியமா வந்து விஸ்வாஸ் ஹஸ் இன்ஃபார்ம் ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி அதுக்கான லிங்க்கும் நம்மளுக்கு இதுல இருக்கும். ஸோ டிவோட்டிஸ் யார் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கம்ப்ளீட் தட் ஃபார்ம். அதுல உங்களோட இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டேன்னா நானும் சவிதாவும் விஸ்வாசும் நாங்க மூணு பேர்ல உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேசி என்ன விஷயம் உங்களால என்ன கைங்கரியத்துல ஈடுபட முடியும் அப்படிங்கறதெல்லாம் இன்ஃபர்மேஷனை வாங்கி மாமாவுடன் சேர்ந்து இதை முன்னாடி எடுத்துட்டு போவோம். ஸோ தட் யூனோ எல்லாரும் ஃபோன் பண்ணியோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்காது. நீங்க என்ன கைங்கரியம் பண்ண போறீங்க அப்படிங்கறத அந்த ஃபார்ம்ல கொடுத்துடுங்க. அதை மாமா பாப்பா நானும் என்ன சவிதா நீங்க இல்ல விஸ்வாஸ் நம்ம மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் டிவோட்டியை காண்டாக்ட் பண்ணி அவள்கிட்ட பேசி மனசுக்கு க்ளோஸான ஒரு ப்ராஜெக்ட். பிகாஸ் சரணாலயம் வந்து மாமா சொல்லுவா யுகங்கள் தாண்டி போகணும், பெரியவாள் அப்படி கொண்டாடணும்னு. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்கிறதுனால டெஃபினட்டா இட் வில் பி வெரி க்ளோஸ் டு மாமாஸ் ஹார்ட். ஹவு திஸ் இஸ் ப்ரோக்ரஸிங், இது எப்படி போயின்னு இருக்கு அப்படிங்கறத நாங்க எங்களோட மந்த்லி அப்டேட்ஸ் வழியா உங்கள்ட்டையும் கண்டிப்பா தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். சவிதா சொன்ன மாதிரி ஊர் கூடி தேரிழுப்போம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ. இட் இஸ் நாட் அபவுட் த அமௌண்ட், ஹவு மச் யூ கிவ் அப்படிங்கிறது கிடையாதுன்னு மாமா. நீ எந்த பாவத்துடன் தர அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்பாரு மாமா. நீ அந்த பக்தி பாவத்தோட நீ 50 ரூபாய் கொடுத்தா கூட அது பெரிய விஷயம் அப்படின்னு மாமா சொல்வா. சோ அதனால இட் டோன்ட் திங்க் அபவுட் ஹவு மச், right, what you can do and how you can make this happen. எல்லாரும் இந்த சரணாலயம் உருவாக வேண்டும்ன்ற ஒரு பிரார்த்தனை பண்ணாலே மகாபெரிவா ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. யார் யார் கொடுக்க போறா என்னென்ன கொடுக்க போறான்னு மகாபெரிவா டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அவருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருக்கிறவளால மட்டும்தான் இந்த கைங்கரியத்துல வந்து ஈடுபட முடியும் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தயவு செஞ்சு என்ன முடியுமோ அதை வந்து விஸ்வாஸ் வில் பி ப்ரொவைடிங் யூ த யூஆர்எல் லிங்க் ஃபார் த ஃபார்ம்ஸ் டு பி ஃபில்ட் அப். And we will be getting in touch with you only through the forms.
சோ அந்த ஒரு பர்சனல் போன் கால்ஸோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸோ இருந்தா அது வந்து மிஸ் ஆயிடும் எங்களுக்கு அதனால இட் வில் பி ஒன்லி த்ரூ த யூஆர்எல் லிங்க்ஸ் தென் யூ கேன் ஃபில் த ஃபார்ம் இந்த குரு பூஜா ஃபார்ம் இந்த புக்ஸுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி யூ வில் கெட் அ யூஆர்எல் லிங்க் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महापेरियवा शरणम नमस्कारम नान उंगल सविता मुरलीधर डेस्टिनेशन नंगनल्लूर महापेरियवा शरणालयम इदे पत्रीय एंगलद सिरप्पु कानुडिये अनुशम नन्नाडेंरु नाम एल्लारुमे पार्त्तिरुक्किरोम इंद வீடியோ ரிலீஸ் ஆனதிலிருந்து மகாபெரியவா அருளால் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகாபெரியவா சரணாலயம் வில் பிகம் எ ரியாலிட்டி வெரி சூன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இட் ஹேஸ் டு ஹேப்பன். காரணம், இது ஸ்ரீ மகாபெரியவா அவர்கள் நம் குரு அற்புதா சஞ்சியார் மாமாவிற்கு இட்ட ஒரு கட்டளை. இது விஷயமாக இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்த நன்கொடைகள் மகாபெரியவா டிவோட்டீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக ரொம்ப பக்தியாக மனமு வந்து எல்லாருமே பண்ணிட்டுருக்கீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் விதின் இந்தியா ஃப்ரம் எனிவேர் இட் இஸ் பெர்மிசபிள். இந்தியாவுக்குள் எந்த ஒரு பேங்க் மூலமாகவும் தாராளமாக இந்த நன்கொடைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு அப்ராடில் இருக்கிற நிறைய டிவோட்டீஸ் வந்து நாங்களும் இதுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து என்கொயரிஸ் எங்களுக்கு வந்துட்டே இருக்குது. கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்ததுலேருந்தே நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நம்ம இந்த காணொளியை வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். எஃப்சிஆர்ஏ ஆக்ட் 2010, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட டைரக்டிவ்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கு. இது பிரமாணமாக வந்து எஃப்சிஆர்ஏக்கு நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிண்டா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வர்றதில் வந்து எங்களுக்கு நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி வந்து அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து 3 இயர்ஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ஸ்ரீ மகாபெரியவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் ட்ரஸ்ட் இன்னும் அந்த 3 இயர் கம்ப்ளீஷன் நெருங்கிட்டுருக்கு. இட் இஸ் செட் டு கெட் தட் 3 இயர்ஸ் கம்ப்ளீஷன். அந்த 3 வருஷம் கம்ப்ளீஷன் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் ஆல் த நார்ம்ஸ் அதுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எஃப்சிஆர்ஏ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து த எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் அது வந்து அவங்க செய்வாங்க. இந்த மீன் டைம் இப்போ வந்து ஃபாரின் பேங்க்ஸ்லேருந்து டைரெக்டாக டொனேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் நன்கொடையாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாகவோ ஒரு நன்கொடை அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஸ்மார்ட் ட்ரஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற எலிஜிபிலிட்டி இன்னும் வரவில்லை. அதை வந்து மாமா வந்து உங்களுக்கு எல்லாம் கிளாரிஃபை பண்ண சொல்லியிருக்கா. அண்ட் இந்த விஷயமா நிறைய ஃபோன் கால்ஸும் மெயில்ஸும் மெசேஜஸும் வந்துட்டுருக்கிறதுனால இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை மாமா பண்ண சொல்லியிருக்கா. ஸோ ஒன்ஸ் வி கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்மார்ட் ட்ரஸ்ட் of the 3 year time period required by the government adukapram we will do the needful and naanga vandu ungalku update pannite irpom indha vishayama. In the meantime donations are accepted only within any bank account within India. So indha vishayatha vandu romba clear ah therivu padathanum apdengiradhukku osarundha indha video va nama kuduthirukkom. And idhila vandu அதுக்கு வாட் எவர் இஸ் நீடட் அந்த டெக்ஸ்ட் கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கொடுப்போம். அதையெல்லாம் நீங்கள் வந்து ப்ளீஸ் கோ த்ரூ இட் வெரி கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனமாக அதில் இருக்கிற அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் யூ டூ த
இனிஷியேஷன் ஃபார் கிவிங் த டொனேஷன்ஸ். அண்ட் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நம்முடைய இந்த ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்ட்டுக்கு 80G எக்ஸம்ஷன் இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்னொரு தடவை நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஸோ இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு, தோஸ் ஹூ வாண்ட் டு டொனேட், ப்ளீஸ் கோ த்ரூ த கைட்லைன்ஸ் விச் வி ஆர் ப்ரொவைடிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் ரீட் இட் கேர்ஃபுல்லி அண்ட் தென் யூ இனிஷியேட் த ப்ராசஸ். அண்ட் இதை வந்து மாமா வந்து ரொம்ப கிளியராக இதை வந்து தெளிவுபடுத்த சொல்லியிருக்கா, அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துட்டுருக்கோம். அண்ட் ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மாமா ஹாஸ் காட் இஸ் ட்ரெமெண்டஸ். ஆரம்பமே ரொம்ப கோலாகலமாக இருக்குது இந்த டெஸ்டினேஷன் நங்கநல்லூர் மகாபெரிவா சரணாலயத்துக்கு. அதனால் மாமா இஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹோப்ஃபுல். இது மகாபெரிவாளுடைய ஆணை, அதனால் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்டு வி எக்ஸ்பெக்ட் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் இன் ஆல் தி வேஸ் யூ கேன் எக்ஸ்டெண்ட். உங்களுடைய எந்த விதமான ஒரு கைங்கரியமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். அற்புதா ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். இந்த சிறப்பு அனௌன்ஸ்மெண்ட் இதையொட்டி தான் இன்னைக்கு காலையில மாளவிகாவோட கச்சேரி வந்தது சவிதா. பாபநாசம் குமார் அண்ணா, பாபநாசம் குமார் அண்ணாவும் மேலக்காவி தியாகராஜன் அண்ணா இருந்தா ரொம்ப பிரமாதமா இருந்தது. பெரியவாளுடைய இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கச்சேரியுடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காலையில கச்சேரி இருந்தது. சாயந்தரம் அம்மா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நானும் சவிதாவும் சேர்ந்து ஷேர் பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு நாளில் இதை பண்ண வேண்டும் என்பது மகா பெரியவா சங்கல்பம். பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.